ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடியது, அதாவது இன்னைக்கு வந்து ஆயுத பூஜை. இந்த ஆயுத பூஜையில சிறப்பான வழிபாடு பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பொதுவா செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க. இந்த செய்யக்கூடிய தொழில், அந்த தொழில் நன்னா இருந்ததுனால நமக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும். ஜோதிட சாஸ்திரத்துல பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு பத்தாம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம். இது நிறைய அஸ்ட்ராலஜர் சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து இரண்டாம் இடம் பணவரவு, பதினொன்றாம் இடம் திருப்தி, ஆறாம் இடம் செய்யக்கூடிய வேலைகள். அப்போ 2, 6, 10, 11 சம்மந்தப்பட்டதுன்னா வெற்றிகள் உண்டு. கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போனோம்னா அது ஏழாம் இடம்னு சொல்லுவாங்க. ஆக இந்த கிரகங்கள் வந்து நல்ல சிறப்பான தன்மைகள் இருந்தால் அவள் தொழிலில் வந்து அடுத்தடுத்த வெற்றிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். பொதுவாக தொழில் ஸ்தாபனங்கள் நீங்கள் வந்து சொந்தமாக பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால், அந்த தொழில் ஸ்தாபனங்களில் நம்ம தெய்வ வழிபாடு நிச்சயம் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எப்போவுமே தொழில் ஸ்தாபனங்களுக்குள்ளே உள்ள நுழையும் போது பார்த்துட்டோம்னா மகாலட்சுமி அம்பாளை வேண்டின்ட்டு அந்த தொழில் ஸ்தாபனத்தை ஆரம்பிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். ஒரு நெகட்டிவான விஷயங்கள் அன்றைக்கி பூரா இருந்துருக்கு அப்படின்னா ராம 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 நாமத்தை கேட்குறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த தொழில் ஸ்தாபனங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரம், அதாவது கோயில், அந்த இடத்துக்கு உண்டான கோயில் இருந்தது, இல்லை பக்கத்துலேயே ஒரு கோயில் இருந்தால் அந்த கோயிலுக்கு அபிஷேகங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் இன்றைக்கி பார்த்துட்டோம்னா இந்த ஆயுத பூஜை அன்னைக்கு நம்ம பிள்ளையார் பிடிச்சி வச்சு, அந்த பிள்ளையாருக்கு பிடிச்சதுக்கப்புறம் அந்த பிள்ளையார்ட்டேருந்து லேசாக பார்த்தீங்கன்னா மஞ்சள் எடுத்து கொஞ்சம் அக்ஷதையாக எடுத்து வச்சுக்கணும், சந்தனம் குங்குமம் அதுமாதிரி விபூதி எடுத்து வச்சுக்கணும், கற்பூரம் எடுத்து வச்சுக்கணும், ஊதுபத்தி எடுத்து வச்சுக்கணும், தாம்பாளத்தில் தனியாக வச்சுக்கணும், அதுக்கப்புறம் தீபம் ஏற்றணும். தீபம் நிறையா பேர் பார்த்துருக்கேன், வடது புறமாக ஏற்றுற வழக்கங்கள் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு கிழக்கு, அதுக்கப்புறம் பார்த்துட்டுனா வடக்கு, அதுக்கப்புறம் சுற்றிலையும் வடது புறமாக ஏற்றணும். சில பேர் பார்த்துட்டுனா ரெட்ரோகேட், அதாவது பின்னோக்கி ஏற்றுறதை நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி ஒரு தீபத்திலேருந்து இன்னொரு தீபத்தை பற்ற வைக்கிறது, அப்படி பற்ற வைக்கப்படாது. என்றைக்கு தீபத்தை ஏற்றும் பொழுதும் நிறையா சிந்தனைகளோடு இல்லாமல் மகாலட்சுமியை வேண்டிட்டு ஏற்றுறது ரொம்ப விசேஷம். உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லிட்டு ஏற்றுறது ரொம்ப நல்லது. தீபத்தை கிழக்கு பார்த்து தான் முதல்ல ஏற்றணும். நீங்கள் நிற்கிறது பார்த்துட்டோம்னா வடக்கை பார்த்து நிற்கணும். அப்படி இல்லைனா வடக்கை பார்த்து ஏற்றி அதுக்கப்புறம் கிழக்கை பார்த்து தாராளமாக ஏற்றலாம், தப்பு கிடையாது. அடுத்து தீபம் ஏற்றினதுக்கப்புறம் ரெண்டு அக்ஷதையை போட்டு ஒரு புஷ்பத்தை அந்த தீபத்தினுடைய பாதத்தில் போட்டுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். பிள்ளையார் பிடிச்சி வச்சிருப்பேன், பிள்ளையாருக்கு மனசார நல்லா பிரார்த்தனை பண்ணக்கணும். படங்கள்லாம் வச்சுருப்பேன், இந்த படங்களுக்கெல்லாம் புஷ்பம் போட்டிருப்பேன். வாழை இறையில், வாழை இறையில் பார்த்துட்டோம்னா கொஞ்சம் பச்சரிசியை வச்சுக்கணும். அந்த பச்சரிசி மேலே கலசம், அதாவது நூல் கட்டினா கலசம் வச்சுக்கணும், உள்ள தண்ணீர். அதுக்கப்புறம் அதில் பார்த்துட்டுனா ஏழக்காய் போட்டு அந்த தண்ணீரை மேலே மாவளையை வச்சு தேங்காய் வைக்கிறேன். அந்த தேங்காய்க்கு சந்தன குங்குமம் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் ஊதுபத்தி எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பிள்ளையாருக்கு 5 தடவை கொட்டிக்கணும், பிள்ளையாருக்கு 5 தடவை கொட்டிட்டு அதுக்கப்புறம் பிள்ளையாருடைய மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்து பிள்ளையாருக்கு போற்றுகள் நீங்கள் நாமங்களை சொல்லி, சுமகஸ்த ஏகதந்தஸ்த கபிலோக ஜெகன் லம்போதரஸ்த விகடோ விக்னராஜ விநாயகர் தூமகேதோ கணாதக்ஷ பாலச்சந்த கஜான் வக்ரதுண்டு சூர்பகன் ஹேரம்ப ஸ்கந்த பூர்வஜ. பிள்ளையாருடைய சக்தி பார்த்துட்டோம்னா அளவுக்கற்றது அப்படின்னு சொல்லுவாள். அதாவது ஒரு யானை எப்படி காட்டுக்குள்ளே போச்சுன்னா தடமாகதோ, அதே மாதிரி பிள்ளையார் பூஜை பண்ணி நீங்கள் எந்த காரியத்தை பண்ணாலும் அவர் வழிவகுத்து கொடுப்பார். பிள்ளையார் பூஜை பண்ணதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா அவருக்கு தூபம் தீபம் ரெண்டு வெத்தலை பாக்கு வச்சு, அதுக்கப்புறம் பழம் வச்சு நைவேத்தியம் பண்ணும். நைவேத்தியம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா கலச ஆராதனை. இந்த கலசத்துக்கு ஆராதனை பண்ணுறதுக்கு முன்னாடி சங்கல்பம் பண்ணிக்கணும். அதாவது தொழில் ஸ்தாபனங்களில் யார் யார் இருக்கீங்க, அவங்க நட்சத்திரம், யார் பேர் தொழில் இருக்குது, இந்த மாதிரி இந்த தொழில் பண்ணுற இந்த வருஷம் இந்த நாளில் இந்த தொழில் பண்ணுறோம், அதனால் எனக்கு இனிமே பட்ட காலகட்டங்களில் நல்ல சேமமாகவும் தைரியமாகவும் நல்ல காரியங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும், இந்த தொழில் ஸ்தாபனங்களில் வேலை செய்கிறவாள்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு, ஏன்னா இன்றைக்கி எத்தனையோ தொழில்கள் பார்த்துட்டுலாம் ஆபத்தில் இருக்கிற தொழில்கள்லாம் இருக்குது. ஒருத்தர் டவரில் மேலே ஏறி வேலை செய்கிறார், நினச்சி பாருங்களேன். 16வது மாடியில் மேலே இருந்து வேலை செய்கிறார், பெயிண்ட் அடிக்கிறார், நினச்சி பாருங்களேன். அப்போ எவ்வளோ பெரிய ஆபத்தான தொழில். அதனால் இறைவன்கிட்ட மனசார வேண்டி தொழிலாளர்களும் நாமளும் நல்ல சௌக்கியமாக இருந்துன்னு இருக்கணும். இந்த செல்வ செழிப்பு மகாலட்சுமி நித்திய நிவாசம் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணி கலச பூஜை பண்ணிக்கணும். கலசத்துக்கு அதுக்கப்புறம் தூபம் தீபம் காமிச்சு முடித்ததுக்கப்புறம் அதுக்கும் வெத்தலை பாக்கு நைவேத்தியம், வெத்தலை பாக்கு பழ நைவேத்தியம் பண்ணதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிற படங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு சுவாமி என்னென்ன சுவாமி இருக்கோ அந்த சுவாமிக்கெல்லாம் புஷ்பத்தை போட்டு அர்ச்சனை பண்ணி தூபத்தை காமிச்சு நைவேத்தியம் தேங்காய் பழத்தை உடைச்சி பூஜை பண்ணி நைவேத்தியம் பண்ணோம். ஒரு இரும்பு சம்மந்தமான இருந்ததுன்னா எல்லா அந்த இரும்பு ஸ்தாபனங்களும் அந்த இடத்துல எலுமிச்சம்பழத்தை அழகாக அறுத்து அதில் மஞ்சள் குங்குமத்தை தடவி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தேங்காய் திருஷ்டிக்குன்னு தனியாக ஒரு தேங்காய், ஒரு பூசணிக்காய், ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். எல்லாம் முடித்ததுக்கப்புறம் அந்த தொழில் ஸ்தாபனங்களில் திருஷ்டி எடுத்து அதுக்கப்புறம் திருஷ்டியை உடச்சி கை கால் கழுவிட்டு உள்ளே வரணும். எல்லாத்துக்கும் பிரசாத விநியோகம் பண்ணணும். ஆக ஆயுத பூஜைக்கு நல்ல மனசார துர்காம்பாளை வேண்டிக்கிறது, லக்ஷ்மியுடைய கடாட்சம் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறது, சரஸ்வதி அம்பாளுடைய ஞானம் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த ஆயுத பூஜை நீங்கள் சிறப்பாக கொண்டாடி
தொழில் ஸ்தாபனங்களில் மேலும் 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 நல்ல வெற்றியாகணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.